விவசாயிகளின் பல ஆண்டுகள் கனவு. எழிலூர் ஏரி எப்பொழுது வெட்டப்படும்? இரண்டாயிரத்தி 2013 ஆண்டு திட்டமிடப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட எழிலூர் ஏரி பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள எழிலூர் சால்வாற்றாங்கரையில் எழிலூர் தொடங்கி நெடும்பள முறை உள்ள திடலை பயன்படுத்தி ஏரி வெட்ட வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2013 ஆண்டு இங்கு ஏரியை வெட்ட வேண்டுமென திட்டமிட்டு சுமார் 4 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கி தொடக்க நிலையிலேயே பணிகள் கிடைப்பில் போடப்பட்டுவிட்டன. எழிலூரில் வெட்டப்படும் ஏரியானது எழிலூர், மருதவனம், அங்கநகர், ஓவர்குடி ஊராட்சி பகுதிகளுக்கும் 15 மேற்பட்ட கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவுக்கு பாசனம் தரும் நீர் கட்டமைப்பாகவும் விளங்கும். இதன் முக்கியத்துவம் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை விடுத்த நிலையில் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. நீர் ஆதார தேவையின் முக்கியத்துவம் கருதி ஏரி வெட்டுவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2013 ஆண்டு திருவாரூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு நடராஜன் அவர்கள் இதற்கான பணிகளை விவசாயிகளுடன் கலந்து ஆலோசித்து திட்ட மதிப்பீடு செய்து பணிகளை தொடங்கினார். ஆனால் மீண்டும் 10 வருடங்களாக அந்த பணிகள் அனைத்தும் கிடைப்பில் கிடைக்கிறது. இதனால் இந்த பகுதியின் குடிநீர் ஆதாரம் மட்டுமின்றி 5000 ஏக்கர் விவசாய நிலமும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஆகையால் குடிநீர் ஆதாரத்தையும் விவசாயிகள் நலனையும் கருத்தில் கொண்டு உடனடியாக எழிலூர் ஏரி பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் எழிலூர் வில்லேஜ் எழிலூர் கிராமம். எழிலூர் கிராமத்தில் இந்த ஏரி அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 88 ஏக்கர் நிலம், அதாவது 250 ஏக்கர் நிலத்தை 2013 ஆண்டு முழுமையாக இதை வந்து அளவீடு செய்யப்பட்டு இதுக்கு கல் எல்லாம் போடப்பட்டு கிட்டத்தட்ட பட்ஜெட்டும் இதுக்கு 4,85,00,000 ரூபாய் இதுக்கு பட்ஜெட்டும் ஒதுக்கப்பட்டு எல்லாம் அப்படியே கிடப்பில் கிடக்கு. 10 வருட காலமாக இது அப்படியே கிடப்பில் கிடக்கு. இதுக்கு வந்து நாங்கள் இந்த ஏரி வந்து அமைய பெற்றால் கிட்டத்தட்ட எழிலூர் கிராமம், அதுக்கு அடுத்தது நுணாக்காடு, வங்கநகர், ஓவர்குடி, நெடும்பளம், இந்த பக்கம் மருதாவனம், மாங்குடி, இந்த பகுதிகள் அனைத்தும் இதில் பலன் பெறும். திருத்துறைப்பூண்டியில் வந்து கொள்ளிடம் குடிநீர் திட்டத்தை மட்டுமே நம்பி அதனுடைய குடிநீர் ஆதாரம் இருக்குது. இந்த ஏரி அமையப்பட்டால் குடிநீருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அமையும். இந்த ஏரியா அந்த நான் சொன்ன அந்த 10 வில்லேஜ்லேயும் உங்களுக்கு கீழே குடிநீர் ஆதாரம் கிடையாது. இது குடிநீர் ஆதாரத்துக்கு இது வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை ரைஸ் பண்ணி உங்களுக்கு குடிநீருக்கு மக்களுக்கு போன காலத்தில் பெரிய அளவில் இப்போ உதவிகரமாக இருக்கும். இந்த பேட்டியின் மூலமாக இந்த விஷயங்களை வந்து அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் வந்து இதில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறத